இங்கிலாந்து ஸ்ரீலங்கா அணிகளுக்கு இடையிலான வேர்ல்ட் கப் லீக் போட்டியில ஸ்ரீலங்கா மிரட்டல் வெற்றி பெற்றிருக்கு. வலுவான டீம்னு கருதப்பட்ட இங்கிலாந்து டீம் பலமில்லாத இலங்கை கிட்ட தோல்வியை சந்திச்சது எல்லாருக்குமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. இந்த வருஷம் வேர்ல்ட் கப் பொறுத்த வரைக்கும் எந்த டீமையும் அவ்வளவு ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ண முடியல. காரணம், எந்த டீம் எப்ப பெரிய டீமா துவச்செடுக்குன்னு யாருக்குமே தெரியல. ரொம்ப சின்ன டீம்னு எதிர்பார்க்கப்பட்ட பங்களாதேஷ் டீம் வெஸ்ட் இண்டீஸை பந்தாடுச்சு. அதே போல ஆஸ்திரேலியா டீமை 330 ரன்கள் வரைக்கும் சேஸ் பண்ணி அந்த டீமையே மிரள வச்சுது. அதே போல இந்த சீசன் ஃபுல்லாகவே செம்ம அடி வாங்க போதுன்னு எதிர்பார்க்கப்பட்ட பாகிஸ்தான் இங்கிலாந்து டீமையே அடிச்சு துவம்சம் பண்ணுச்சு. இதே போல தான் நேற்றைய போட்டியிலும் ஸ்ரீலங்கா அதிர்ச்சி கொடுத்துருக்கு. இந்த போட்டியில் ஸ்ரீலங்கா டாஸ் வின் பண்ணது தான் முதல் திருப்பம். டாஸ் வின் பண்ண அந்த டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங்கை சூஸ் பண்ணுச்சு. இலங்கை டீமோ பேட்டிங்கில் ரொம்ப சுமாராக தான் செயல்பட்டுச்சு. அந்த டீம் 50 ஓவர் கூட தாக்கப்பிடிச்சு விளையாண்டாலே பெரிய சாதனைன்னு கணிக்கப்பட்டுச்சு. மேட்ச் ஸ்டார்ட் ஆன 3 ரன்களுக்கெல்லாம் அந்த டீம் 2 விக்கெட்டை பறி கொடுத்துருந்துச்சு. அதற்கடுத்து விளையாண்ட 3 பேட்ஸ்மேன்களும் கொஞ்சம் பொறுப்போட விளையாண்டாங்க. ஃபெர்னாண்டோ கொஞ்சம் அதிரடியாக விளையாண்டு 49 ரன்கள் எடுத்தாரு. குசால் மெண்டிஸ் 46 ரன்களும் மூத்த வீரரான ஆஞ்சலோ மாத்யூஸ் பொறுப்பாக விளையாண்டு ஹாஃப் செஞ்சுரி போட்டு 85 ரன்கள் எடுத்தாரு. இதனால இலங்கை டீம் 50 ஓவரோட முடிவுல 9 விக்கெட்டை பறி கொடுத்து 232 ரன்கள் மட்டும்தான் எடுத்துச்சு. இங்கிலாந்து டீம்ல ஆர்ச்சர் 3 விக்கெட்டும், மார்க்வுட் 3 விக்கெட்டும், ரஷித் 2 விக்கெட்டும் எடுத்தாங்க. கிட்டத்தட்ட முழு நேர ஸ்பீட் பவுலர்ஸ் மட்டுமே 7 விக்கெட் எடுத்திருந்த நிலையில அவங்களுக்கு மொத்தமே 23 ஓவர்கள் தான் வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு. பார்ட் டைம் பவுலர்ஸான ஸ்டோக்ஸ் 5 ஓவரும், ஸ்பின் பவுலர்ஸ் 22 ஓவரும் போட்டாங்க. இதுதான் இங்கிலாந்து டீமோட கேப்டன் பண்ண முதல் தப்பு. ஸ்பீட் பவுலர்ஸை அதிகம் பயன்படுத்தி இருந்தா இலங்கை டீமை இன்னும் கம்மியான ரன் ஸ்கோருக்குள்ள மடக்கி இருக்க முடியும். ஆனாலும் கூட 233ங்கிறது சின்ன டார்கெட் தான் நினைச்சு இங்கிலாந்து டீம் களமிறங்குச்சு. எப்படியும் இன்னைக்கு இங்கிலாந்து தான் இந்த போட்டியில வின் பண்ண போதுன்னு எல்லாரும் கெஸ் பண்ணியிருந்த நிலையில ஓபனிங் பேட்ஸ்மேனா களமிறங்கின பேரிஸ்டோ டக் அவுட் ஆனாரு. அதே போல இன்னொரு ஓபனராக களமிறங்க ஜேம்ஸ் வின்ஸும் 14 ரன்களில் வெளியேறினாரு. ஆப்கானிஸ்தான் போட்டியில 17 சிக்ஸ் அடிச்ச கேப்டன் இயான் மார்கன் 21 ரன்கள் மட்டும்தான் எடுத்தாரு. ஜோ ரூட்டும் பென் ஸ்டோக்ஸும் பார்ட்னர்ஷிப் வச்சு கொஞ்சம் பொறுப்போட விளையாண்டாங்க. ஜோ ரூட் 57 ரன்களில் அவுட் ஆனாரு. அதன் பின்னால தான் இங்கிலாந்து டீம் மொத்தமே ஆட்டம் காண தொடங்குச்சு. ஏற்கனவே ஓப்பனிங் பேட்ஸ்மேன்ல வின்ஸ், பேரிஸ்டோ, ஜோ ரூட்னு 3 முக்கிய விக்கெட்களை வீழ்த்தின மலிங்கா 4வது அதிரடி வீரரான ஜாஸ்பட்லரையும் வெளியேற்றினாரு. இங்கிலாந்து 33 ஓவர்களில் 5 விக்கெட்டை இழந்து ரொம்பவே தடுமாறுச்சு. அடுத்து வந்த 3 முக்கிய வீரர்களையும் டி சில்வா வெளியேற்றினாரு. மொயின் அலி 16 ரன்களையும், கிறிஸ் வோக்ஸ் 2 ரன்களையும், அதில் ரஷித் 1 ரன்களையும் விக்கெட்டை பறி கொடுத்தாங்க. அப்போவே இங்கிலாந்து டீம் தோல்விக்கு பக்கத்தில் போயிருச்சு. இங்கிலாந்து டீம் கடைசி நேரத்தில் 2 விக்கெட் மட்டுமே கையில் வச்சுட்டு 55 ரன்கள் எடுக்க வேண்டிய நெருக்கடியில் இருந்துச்சு. இத்தனை விக்கெட்டுகள் வீழ்ந்தாலும் கூட பென் ஸ்டோக்ஸ் மட்டும் தனியாக போராடி ஹாஃப் செஞ்சுரி போட்டார். 8 விக்கெட்கள் வீழ்ந்த நிலையில ரொம்ப பொறுமையா விளையாண்ட அவரு 9வது விக்கெட் விழுந்த உடனே அதிரடி கட்ட தொடங்கினாரு. ஆனாலும் ஸ்ரீலங்கா டீம் 47 ஓவர்களாம் இங்கிலாந்தோட 10 விக்கெட்டையும் வீழ்த்தி இந்த போட்டியில வின் பண்ணுச்சு. இங்கிலாந்து இந்த போட்டியில 20 ரன்கள் வித்தியாசத்துல அதிர்ச்சி தோல்வியை சந்திச்சது. பென் ஸ்டோக்ஸ் தான் கடைசி வரைக்கும் அவுட் ஆகாம 82 ரன்கள் அடிச்சிருந்தாரு. பாகிஸ்தான் டீமை தொடர்ந்து இலங்கை கிட்ட இங்கிலாந்து டீம் தோல்வியை சந்திச்சிருக்கு. அதாவது முக்கிய ஆசிய டீம்கள் கிட்ட இங்கிலாந்து தடுமாறிட்டு வர்றதும் குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா இந்த சீசன்ல கண்டிப்பா செமிஃபைனலுக்குள்ள போகாதுன்னு கருதப்பட்ட நிலையில வலுவான இங்கிலாந்து டீமை வின் பண்ணி மற்ற டீம்களுக்கு மிரட்டல் கொடுத்துருக்கு. அடுத்து வர இருக்கிற போட்டிகளை வெற்றிகளை குவிச்சா அந்த டீம் செமிஃபைனலுக்குள்ள போறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது.